ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சந்தைக்கு தான் போகணும். என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன், எவ்வளோ ரேட்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த கீரை கட்ட 10 ரூபா தான், இந்த பாக்ஸு 20 ரூபா. தாத்தா ஒரு தாத்தா போட்டு விற்பாங்க, பிளாஸ்டிக் சாமான், இந்த ஸ்பூனு, கரண்டி இதுமான விற்பாங்க. எல்லோரும் தாத்தா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அங்கே தான் வாங்கினேன். தாத்தாட்ட 20 ரூபா, முருங்கைக்காய் 10 ரூபா, கட்டு 10 ரூபா, இந்த பீட்ரூட்டு 20 ரூபா. எவ்வளோ பெருசு பெருசாக இருக்கு பாருங்கள். பீட்ரூட்டு 20 ரூபா, சொரக்காய் 10 ரூபா, வெண்டைக்காய் 20 ரூபா. காய் இன்றைக்கி ரேட்டு அதிகம், இதோட கம்மியாகவும் இருக்கும். இந்த வாரம் வந்து காய் ரேட்டு அதிகமாக இருக்குது. வெண்டைக்காய் 20 ரூபா, இந்த வெண்டைக்காய். கத்திரிக்காய் 10 ரூபா தான் பாருங்கள், எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குன்னா 10 ரூபா தான் அந்த கத்திரிக்காய். கொத்தவரங்காய் இதுவும் 10 ரூபா தான். எவ்வளோ கொத்தவரங்காய் இருக்கு பாருங்க, இதுவும் 10 ரூபா தான். வெங்காயம் ரேட்டு தான் அதிகம், 40 ரூபா ஒரு கிலோ. சின்ன வெங்காயம் ஏற்கனவே வாங்கிட்டேன், ஒரு 2 கிலோ வாங்கியிருக்கேன். அதனால் இப்போ வந்து பெரிய வெங்காயம் வாங்கின சட்னி இது மட்டும் வைக்கிறோம். பெரிய வெங்காயம் வாங்கியிருக்கேன், 40 ரூபா அந்த வெங்காயம். உருளைக்கிழங்கு 20 ரூபா, அப்புறம் பூண்டு 60 ரூபா, காலத்தில் வந்து பூண்டு 60 ரூபா. இதான் இன்னைக்கு உள்ள சந்தைக்கு நான் இவ்வளோதான் வாங்கினேன். உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட்டு, என்னென்ன வாங்கிருக்கீங்க, என்னென்ன காய் எவ்வளோ எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தக்காளி வந்து 1.5 கிலோ 50 ரூபா, பெரிய சைஸ் தக்காளி தான். இதுதான் பெரிய சைஸ், சந்தையிலே இவ்வளோ பெரிய சைஸ் தான் இருந்துச்சு, எல்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு. இது வந்து 1.5 கிலோ 50 ரூபா. தக்காளி ரேட்லாம் அதிகம் இந்த வாரம், தக்காளி ரேட் மன தக்காளி தான் 1.5 கிலோ வாங்கியிருந்தேன். இந்த வீடியோ பதில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பூ 10 ரூபா, இந்த பாக்ஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா, செம்மையாக இருக்குது. அடுத்த டைம் போனால் இன்னொரு கலர் வாங்கணும். இந்த வீடியோ பதில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். எங்கள் ஊர் சந்தை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.